ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் அடி வயிற்றில் இருக்கக்கூடிய தொப்பையை கரைக்கக்கூடிய ஒரு ஹெல்தியான ரெமடி. இது தொப்பையை கரைக்க மட்டும் இல்லைங்க, உண்மையிலே ஹெல்த்துக்கு ரொம்பவே பெனிஃபிட்டான ஒன்று. இந்த ரெமடி ரொம்ப நேச்சுரலான முறையில் தயாரிக்கிறதுனால உங்களுக்கு எந்த ஒரு சைடு எஃபெக்டும் இருக்காது. இதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம், இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்ப்போம். எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுறதால ஒவ்வொரு லேட்டஸ்டான ஹெல்த் அண்ட் பியூட்டி அப்டேட்ஸை பார்க்கலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா செம்பருத்தி பூ. இந்த செம்பருத்தி பூ நம்ம உடலில் இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்புகளை வெளியேற்ற ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குதுங்க. இந்த செம்பருத்தி பூவில் பார்த்தீங்கன்னா ஆன்டி ஆக்சிடென்ட் குணம் அதிகமாக இருக்கிறதுனால நம்ம சரீரத்தில் இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்பை வெளியேற்ற ரொம்பவே பயனுள்ளதாக இருக்குது. அதே நேரத்தில் ஜீரண சக்தியையும் அதிகரிக்க செய்யுதுங்க. இன்னும் மலச்சிக்கலையும் இது வந்து தீர்த்து வைக்குது. ஸோ இந்த செம்பருத்தி பூவை வந்து நாலு பூ எடுத்துக்கலாம். இந்த நாலு பூல இருக்கக்கூடிய இதழ்களையும் நம்ம பிரிச்சு எடுத்துக்கிடுவோம். பொருள் பார்த்தீங்கன்னா இஞ்சியை வந்து தோலை சீவிட்டு இந்த அளவுக்கான எடுத்துக்கோங்க. இஞ்சியும் வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒன்று. அதுக்கு அடுத்த பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா பட்டங்க. இந்த பட்டை வந்து இந்த அளவு எடுத்துக்கோங்க, இதுவும் வெயிட் லாஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லானது. இஞ்சியை துருவி இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க, இல்லை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சுக்கிடலாங்க. இப்போ நம்ம அடுப்பை வந்து பற்ற வச்சுக்கலாம். அதில் ஒரு பாத்திரத்தை வச்சு 1.5 கிளாஸ் அளவுக்கான வந்து நம்ம தண்ணியை வந்து ஆட் பண்ணிக்கிடுவோம். தண்ணி நல்லா கொதி வர ஆரம்பித்ததுக்கு அப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய இந்த செம்பருத்தி பூவை நல்லா அலசிட்டு அதுக்கப்புறமா இந்த தண்ணியில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த செம்பருத்தி பூ கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய பட்டையை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம துருவி வச்சுருக்கக்கூடிய இஞ்சியையும் ஆட் பண்ணிக்கிடலாம். இப்போ இது ஒரு 10 மினிட்ஸ் நல்லா வந்து கொதி வரட்டும். இதை வந்து அடுப்பை வந்து கொதிக்க ஆரம்பித்தோடனே சிம்மில் வச்சுருங்க. ஒரு 10 மினிட்ஸ் கழித்து நம்ம இதை பார்க்கலாம். இதை லைட்டாக ஒரு கரண்டியை விட்டு முதலையே இதை வந்து கிளறி விட்டுக்கோங்க. இப்போ நல்லா கொதி வருது. ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து அடுப்பை நம்ம சிம்மில் வச்சுருவோம். இப்படி இருக்கட்டும், 10 மினிட்ஸ் கழித்து நம்ம பார்க்கலாம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும் தண்ணியோட கலர் டோட்டலாக சேஞ்ச் ஆகிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இறக்கி நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். நமக்கு தேவையான செம்பருத்தி பூட்டி ப்ரிப்பேர் ஆயிடுச்சு. ஸோ இதை நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு தேவையான செம்பருத்தி பூ டீ வந்து தயாராக இருக்குதுங்க. இப்போ இது கூட வந்து உங்கள் இனிப்பு சுவைக்கு தகுந்தாற் போல் தேனை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த செம்பருத்தி பூ டீயை வந்து நீங்கள் மார்னிங் எம்டி ஸ்டொமக்கில் குடிங்கங்க. இதை ரெகுலராக நீங்கள் 1 மந்த் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். அதே நேரத்தில் இந்த டீயை நீங்கள் எடுக்கும் போது என்ன பதார்த்தங்களை கட்டாயமாக அவாய்ட் பண்ணிடணும். அதே நேரத்தில் சின்னதாக ஒரு உடற்பயிற்சியும் செய்யணுங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் கிடையாதுங்க. நம்ம ஸ்கூலில் சின்ன பிள்ளையில எப்படி உக்கி போடுவோமோ அதே மாதிரி ஒரு 2 ஹவர்ஸ்க்கு ஒருக்கா 10 டைம்ஸ் வந்து உக்கியை வந்து நீங்கள் போடுங்க. அதே நேரத்தில் 6 லிட்டர் தண்ணியை நீங்கள் குடிங்க. இந்த மூணையும் நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது கண்டிப்பாக வெயிட் லாஸ் அப்படின்றது கன்ஃபார்மாக 1 மந்த்துக்கு 10 கேஜிஸ்க்கு மேலேயே நீங்கள் லாஸ் பண்ணலாம். இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். என்னோட வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தால் கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸுக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். இதுவரைக்கும் நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த யூஸ்ஃபுல் வீடியோவோட நான் உங்களை சந்திக்கிறேன். அண்டில் தென், பை பை ஃப்ரெண்ட்ஸ்.